ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவியம். நானும் ப்ரொக்கோலி வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதில் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஃபோலிக் ஆசிட் இதில் வந்து அதிகமாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரொக்கோலி. இதில் இருக்க தண்டு பகுதியை எடுத்துகிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரோ இதெல்லாம் வந்து தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. ப்ரொக்கோலியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஃபோலிக் ஆசிட் இதில் வந்து அதிகமாக இருக்குது. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரொக்கோலியை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை வச்சு பாயில் பண்ண விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி நல்லா வெந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கடலையெண்ணெய் ஆட் பண்ணி, கடுகு, கருவேப்பில போட்டு தாளிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்திருந்த ப்ரொக்கோலியும் அதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. சால்ட்டு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரொக்கோலி ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ப்ரொக்கோலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொட்டாசியம் கண்டென்ட் அதில் வந்து அதிகமாக இருக்குது. அயன் இருக்குது. க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதில் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.